Hey fans, welcome to our channel. It's me DK. It's me DD. Raji. அவங்க ஏன் கேடின்னு சொல்லணும்னா அவங்க எதுக்கு அது சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. கேடி அப்படினா அதுக்கு எங்க அம்மா புடிச்சு கேடி கேடி இருக்காங்க. அப்படி சொல்லாம ராஜின்னு சொல்லணும் சொல்லி சொன்னா. சோ அதான் गाइस இப்போ இனிமேல் அம்மா ராஜின்னு தான் சொல்வாங்க. அம்மா பேர் வந்து ராஜேஸ்வரி, என் பேர் தட்சிணேஸ்வர், திவ்யா பேர் திவ்யா பேர் திவ்யதர்ஷினி சொல்ல வர. அக்கா பேர் திவ்யதர்ஷினி. சோ நம்ம இது இதுக்கு முன்னாடி எத்தனை வீடியோ போட்டுருக்கோம்? நம்ம ஒரு 8 வீடியோ போட்டுருப்போமா? 9 9 வீடியோ போட்டுருக்கோம். சோ 9 வீடியோ போட்டதுக்கு 68 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. சோ இப்போ வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கம்மியா இருக்கு, ஏன்னு தெரியல. அது சோ நாங்க போடுற வீடியோக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். லைக், ஒரு கமெண்ட், சப்ஸ்கிரைப் அப்படியே அந்த பெல் ஐக்கனை மட்டும் ஆன்ல படிச்சிட்டிங்கன்னா இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இன்னும் நாங்கள் கண்டென்ட் கொடுக்குறக்கு எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ அதை மட்டும் பண்ணிருங்க மறக்காம. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போறோம்னா ஒரு வேற லெவல் வீடியோ அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோ பண்ணியும் கிடையாது, இந்த விஷயத்த பண்ணியே நாங்கள் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் இது வந்து நாங்கள் ஒரு காலத்துல இதுதான் எங்களுக்கு வந்து ஹோட்டலுங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் ஹோட்டல்னு சொன்னோடனே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு காலத்துல எங்களுக்கு இதுதான் ஹோட்டல் மாதிரி. ஸோ அது என்ன சொல்றேன்னு உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லிடுறேன். இல்ல இவங்களே சொல்லட்டும். கையேந்தி பவன். கையேந்தி பவன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பெல்லாம் வந்து கொஞ்சம் நாங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தோம். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் அப்படின்னாவே நாங்க வந்து அங்கதான் போவோம். ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து போய் போய் வண்டி எல்லாம் எதுவுமே இல்லாம நடந்து போய் சாப்பிடற ஒரு நிலைமைக்கெல்லாம் நாங்க இருந்தோம் அப்பெல்லாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஹோட்டல் போய் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கூட நாங்க வந்து அங்கேதான் போய் சாப்பிடுவோம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 5-6 இயர்ஸ் இருக்கும் நாங்க அங்க சாப்பிடு. அதுக்கப்புறமேல வந்து கொஞ்சம் லைஃப் எங்களுக்கு சேஞ்ச் ஆச்சு. நிறைய கஷ்டங்கள் பார்த்து முன்னேறி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நாங்க வந்திருக்கோம். சொல்ல போனா சோ கைஸ், நாங்க இன்னும் நாங்க வளரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதனால மட்டும்தான், உங்களால மட்டும்தான் முடியும் கைஸ். பாத்தீங்கன்னா இருதுக்கியா, நாங்க வந்து இன்னும் நாங்க மேல வரணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களால மட்டும்தான் முடியும். சோ அக்கா வேலைக்கு போறேன், இனி அந்த கெரியர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா நாங்க யூடியூபுங்கிறது நாங்க 3 பேர் வந்து அந்த ஒரு விஷயத்துல நாங்க ஏறணும்னு நாங்க பண்ணது. ஆல்ரெடி நாங்க ஒரு செட்டி சமையல் அந்த மாதிரி சம்திங் நாங்க வச்சிருந்தோம் அந்த யூடியூப் சேனல். அந்த அளவுக்கு நாங்க எங்களுக்கு அது மூவ் ஆகல. ஸோ இதை நாங்கள் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணணும்னு நாங்கள் யோசிச்சிருக்கோம். ஸோ அது மாதிரி பெஸ்ட்டாகவும் நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா இப்போ வந்து நாங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வீடியோ கரெக்டாக போட்டுக்கிட்டே இருக்கோம் நாங்கள். ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம கையேந்தி பவனில் தான் சாப்பிட போகிறோம். நம்ம கார் விட்டு இறங்கிட்டு நம்ம அங்கே போக போக நான் வ்ளாக் பண்ணுறேன். ஓகே கைஸ், பை. என்ன இங்கே ஒருத்தன் வந்துட்டான். ஐயோ 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 ஐயோ, என்னது இது? ஏன் 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 லைகரோட ஸ்மெல் வந்துருச்சு? ஏமா அவ்வளோ பெரிய கடை இருக்கு அங்க இருக்கு. போதும்ல இது? போதுமா? போதுமா? இங்கே கொடுத்துரு, இங்கே கொடுத்துரு. நீ இங்கே தான் இருக்கியா? வா அப்படியா. என்ன சாப்பிட மாட்டியா? போட்டிருக்க பாரு. என்ன வேணும் சொல்லு. என்ன வேணும்? எனக்கு கொத்து புரோட்டா. உனக்கு? எனக்கு எனக்கு கொத்து புரோட்டா. ரெண்டு கொத்து புரோட்டாக்கா. உனக்கு? எனக்கு இட்லி ரெண்டு. ஐ சுரேஷ், பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ தான் ஒரு கடைக்கு வந்தோம். நீங்கள் முதல்ல வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அம்மா அங்கே தான் உட்காந்துருக்காங்க. நீ பேசுறி? கூகுள்ல வேற இதுக்கு வேற போட்டு பார்த்தா என்ன ப்ரொனவுன்சியேஷன் வரும் அப்படின்ட்டு. சண்டே சூப்பரா இருப்பாங்க. கேக் வித் ஐஸ்கிரீமும் நிறைய அங்க இருக்கிறதா? அதுக்கப்புறம் அங்க அன்லிமிட்டெட், அங்கேயும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நல்லா இருக்கும். அங்கதான் இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. புதுசா ஆரம்பிச்ச கடை அன்லிமிட்டெட்.
அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பழமுதிர் நிலையம்னு ஒண்ணு இருக்கும். சுரேஷ், நாங்க இப்ப ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் இந்த ஹோட்டல்ல சாப்பிடுறோம். சோ நான் ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கோம், ரெண்டு கொத்து புரோட்டா, எவ்வளவு இட்லி சொல்லிருக்கியா, இட்லி சொல்லிருக்கோம். சோ அதுமே நான் கன்சியூம் பண்றேன். சுரேஷ், எங்க அம்மா ஆசைப்பட்ட அந்த இட்லி கிடைச்சிருச்சு எங்க அம்மாக்கு. எப்படி இருக்கு? சரியான இட்லி பைத்தியம். எங்க போனாலும் இட்லி தான் மெயினா வாங்கி சாப்பிடணும். அதுக்கப்புறம் தான் வேற டிஷ் ஏதாவது வேணும்னா சாப்பிடணும். எப்படி இருக்கு? வேணுகோபாலாஸ்பிட்டலுக்கும் ஸோ இதெல்லாம் ஆர்டர் பண்ணேன், அதனால நானும் ஆர்டர் பண்ணுறேன். நல்லா எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? நல்லா குத்திருக்காங்க. யோ சூடு, கொத்து புரோட்டா இந்த மாதிரி எல்லாம் ஆர்டர். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, சுட சுட இருக்கு. இது குறையிறது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இதுவே சாப்பிட்டாங்க, நான் இது சாப்பிட்டு உங்களுக்கு கன்யூ பண்றேன். ஏன்னா வெயிட்டிங், அது வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ நான் சாப்பிட்டு கன்யூ பண்ணுறேன். ஸோ கைஸ், நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்னென்ன சாப்பிட்டோம்? நிறைய, மூணு இட்லி, அப்புறம் ஒரு முட்டை பீச். நான் வந்து ஒரு முட்டை புரோட்டா, சி கொத்து புரோட்டா ஒன்று, பீச் நார்மல் பீச் ஒன்று. நான் அதே தான் சாப்பிட்டேன். ஸோ ஆவரேஜ் ஆவரேஜ் நம்ம நல்லா இருக்கு. ஆனால் அது என்னது, சால்னாவா? அது சால்னான்னு சொல்லுவாங்க. அது மட்டும் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சு, அதுவுமே நல்லா இருந்துச்சு. மொத்தமாக நாங்கள் எவ்வளோ சாப்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா 175 தான். ஆமாம், இது ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்டெக்காக மாதிரி. ப்ளேஸ் கொஞ்சம் ஷேக் ஆச்சுன்னா கொஞ்சம் இது சங்கடமாக படாதுங்க. ஏன்னா நடந்துட்டுருக்கோம் நாங்கள். ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் பிறந்த ஹாஸ்பிட்டல் காட்டுமா உங்களுக்கு? அப்படியே இருங்க, இங்கே இருந்து இதுதான் நாங்கள் பிறந்த ஹாஸ்பிட்டல், பிஜி ஹாஸ்பிட்டல். இது பார்த்தீங்கன்னா இதுதான் பிஜி ஹாஸ்பிட்டல் தான், பஸ் ஸ்டாண்ட் ஸ்டாப்பே சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே தான் அன்லிமிட்டடு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மீன் கடைன்னு இருக்குது. ஸோ கார் அங்கே பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வீட்டுக்கு போ, வீட்டுக்கு இல்லை, நாங்கள் ஒரு காஃபி மட்டும் குடிச்சிக்கலாமா? இங்கேயாவது போய் நல்ல இடத்துல போய் காஃபி. 2:05 சுகேஷ், அவரே தான் நல்லா இருந்துச்சு. நாங்கள் இதெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு, ஒரு 3-4 இயர்ஸ் இருக்கும், 6 வருஷம் இருக்கும் சாப்பிட்டு ரோட்டு கடையில். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதே மாதிரி தான் நாங்கள் நடந்து போவோம், 2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டே நடந்து. அப்போ எங்ககிட்ட வந்து வண்டியே இல்லை, சொல்லப்போனால் அப்படி தான். அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஜிப்பிட்டர் வாங்கணும், இல்லை நாங்கள் எங்களோட லைஃப் ஸ்டோரியை பற்றியே நாங்கள் ஒரு தனி வீடியோ போடுறோம். ஸோ நம்ம எடுத்துகிட்டு இதை கிளம்புவோம். ஸோ கைஸ், இப்போ என்ன ஒரு காமெடினா, நாங்கள் சாப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா துளியலூர் கன் சைடு. ஸோ நாங்கள் காஃபி குடிக்கலான்னு நான் சொன்னேன். எங்கள் அம்மா வந்துட்டு நான் அந்த சைடு தான் குடிக்கலான்னு சொன்னேன். ஆனால் எங்கள் அம்மா வந்துட்டு இந்த சைடு, நாங்கள் இன்றைக்கி ஒரு நாள் இந்த சைடு வந்து ஏதோ ஒரு வேலையாக வந்தோம், இங்கேனா காரமடை சைடு வந்துட்டு. அப்போ இந்த சைடு தான் வந்து ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டே வந்துருந்தேன். காரமடையிலேருந்து நாங்கள் வந்துட்டு இருந்தோம். காரமடம் அது, மேட்டுப்பாளையமும் காரமடையும் சம்திங் அது. அங்கே ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு நாங்கள் ஜூஸ் குடிக்கல, திருப்பி வரும்போது ஜூஸ் குடிக்கலாம். வரும்போது ஒரு கடை கூட உருப்படியாக இல்லை. ஸோ லாஸ்ட்டில் நாங்கள் இந்த இடம் பேர் என்னன்னு எனக்கு தெரியல சத்தியமாக. ஏன்னா இது வந்து இந்த வேலையை பார்த்தது நாங்க சாப்பிட்டது ரோட்டு கடையில, ஆனா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது பெரிய கடையில. ஆனா இங்க நீ ஜூஸ் நல்லா இருந்துச்சு, மலமலம் ஜூஸ். நாங்க ரெண்டு பேரும் இப்ப ஜூஸ் குடிச்சிட்டு இவளுக்கு வந்து நாங்க என்னது பார்சல் வாங்கிட்டு போயிடும். எப்ப பார்த்தாலும் இவங்க ரெண்டு பேரும் எங்கேயாச்சும் போயிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டு சாப்பிட்டு வந்துடுறது. அப்படி எனக்கு பார்சல் வாங்கி கொடுத்தா நல்லாவா இருக்கும். அதுக்காக நம்ம கார் அங்க நிக்குது. சோ தி சரவுண்டிங் சூப்பரா இருக்கு. இந்த எத்தனை டெவலப் ஆயிருக்கு. என்ன நைட்டு கொஞ்சம் போனா இன்னும் கொஞ்சம்
நல்லா இருக்கும். நீங்க காலையில இந்த இந்த சீசன்ல இன்னும் கொஞ்ச நாள்ல சீசன் இதை முடிஞ்சிடும். இந்த ஊட்டி சைடு போறதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஊட்டி சைடு ஏறினோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் டிராஃபிக் அதிகமா இருக்காது. அதே மாதிரி ஃபுல் டிராஃபிக்கா இருக்கும். நல்லா இருக்கும். எங்க ஃப்ளைஓவர் கட்டிட்டாங்க? சென்னை மரத்துல கட்டறாங்கல ஃப்ளைஓவர். அங்க இருந்தே பெரிய பிரச்சனை தானே. போதும். அந்த எங்க ஆமா அந்த படமே இருந்தமா அந்த ஷேக் விஷயத்துல இல்லமா அந்த வடிவேல் வந்து ஒரு ஷேக் டிரஸ் போட்டு வந்து வெற்றி கொடுக்கட்டா பார்த்திபன் இவரும் முரளியும் நடிச்சாங்க தலைவரே கைஸ் அவங்க பாட்டு போட்டாங்க எனக்கு காப்பி டே ஸ்ட்ரைக் விட்டுருவாங்க நான் குடிச்சு முடிச்சு நான் கண்டிப்பா கொடுப்பேன் கைஸ் நம்ம இந்த பேக்கரியில தான் டீ குடிச்சோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ஊட்டி ஊட்டி ரோட்ல தான் இருக்கு ஸோ வந்தீங்கன்னா இந்த பேக்கரி ட்ரை பண்ணுங்க எங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரட்டாக தான் இருக்குது ஸோ நான் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுவோம் ஸோ கைஸ் வழியா இந்த கையேந்தி பவனை சாப்பிட்டு ஐ மீன் கையேந்தி பவனில் சாப்பிட்டு காஃபி வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போய் குடிச்சிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம் டைம் பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 10:30 இருக்கும் 10:30 இருக்கும் நைட்டு ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ விலாக் மாதிரி தான் இருக்கும் ஸோ இன்னும் நாங்கள் போக போக கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக கொடுக்கலான்ட்டு இருக்கோம் வீடியோவில் நல்லா ஒரு வேறு லெவலில் ஸோ இன்னும் வீடியோ குவாலிட்டியெலாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம் ஸோ உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை ஸோ அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க ஸோ மறக்காமல் இந்த நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான ஆளில் போட்டுச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ டக்கு டக்குன்னு உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஸோ மறந்துடாமல் பண்ணிடுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸோ எங்களை உங்களுக்கு எந்தளவுக்கு நாங்கள் பண்ணுற கண்டென்ட் எந்தளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சும்மா ஒரு ஃபீட்பேக் போட்டுட்ருங்க கமெண்ட்டில் இந்த மாதிரி பண்ணுங்கள் ப்ரோ இந்த மாதிரி பண்ணுங்கள் உங்களோட என்னன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு போது நாங்கள் அதை சால்வ் பண்ணி வச்சுப்போம் நாங்கள் இதெல்லாம் தப்பு இதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லி நாங்கள் புரிஞ்சு வச்சுப்போம் ஸோ அதை மட்டும் பண்ணிடுங்க ஸோ மேலும் மேலும் கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கும் ஒரு நாள் ஒரு நாள் கண்டிப்பாக வந்துடும் வீடியோ நீ ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணலான் இருக்கோம் அந்த ஷார்ட்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ஸோ அவ்வளோதான் இவங்க எதை பேசணுமா வேற என்ன பண்ணு மெயினாக சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எங்களை வந்து உங்க வீட்டு வீட்டுல ஒரு ஆளா நினைச்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க முல்லைக்கும் தேன் கொடுத்தான்னு பாரு எங்களுக்கு சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அவ்வளவுதான் கைஸ் ரொம்ப டயர்டா இருக்கு ஸோ நீங்க போய் ட்ரெஸ்லாம் மாத்திட்டு தூங்குறதா வேலை ஸோ வீடியோ எடிட்டிங் அந்த வேலையெல்லாம் இருக்கு ஸோ எங்களுக்கு டைம் கரெக்டா பத்த மாட்டேங்குது மெயினா அதுதான் பிரச்சனை கொஞ்சம் எல்லாமே கரெக்ட் பண்ணணும் டைம் இல்லை எங்களுக்கு மெயினா அதை நாங்கள் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு வீடியோவாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம் எங்களால் முடியும்னு நாங்கள் நம்புகிறோம் முடியும் ம் ஸோ கைஸ் அவ்வளோதான் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ஸோ இந்த வீடியோ இதெல்லாம் நம்ம முடிச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன் பை பை